வெல்கம் டு என்பிசி ஸ்மால் சார்க்கெட்ஸ் சேனல் குட் ஆஃப்டர்நூன் டுபடி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நிறையா பேரோட கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னா வெப்சைட்டில் வந்துட்டு நமக்கு இன்னும் சிலபஸ் விடலை அப்போ எதை நம்பி படிக்கிறது அப்படின்ற கொஷின் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க வெப்சைட்டில் வந்து நமக்கு சிலபஸ் விடலை அப்படின்றது வந்துட்டு என்னென்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் வந்துட்டு நமக்கு வந்து சிலபஸ் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளோ சில இவ்வளோ சிலபஸ் இருக்குது இத்தனை வேக்கன்சி இருக்குது இவ்வளோ ஏஜ் லிமிட்டு என்னென்ன டீட்டெயில் இருக்கோ ஒரு அறுபது எழுபது பக்கம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் நமக்கு வரும் நான் வெப்சைட்டில் வந்துட்டு சிலபஸை பார்த்தா தான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட டைமை நீங்களே வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க டைம் மட்டும் இல்லை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையை நீங்களே இழக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த பாடத்திட்டம் வந்துட்டு கடந்த ஆட்சி இருக்கும்போது ஃப்ரேம் பண்ணது அதனால் வந்துட்டு இப்போ வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு அதனால் இதே சிலபஸ் இருக்காது நீங்கள் எந்த நம்பிக்கையில் படிக்கிறீங்க எந்த நம்பிக்கையில் படிக்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆட்சி வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு ஆட்சி மாற்றம் மாற்ற அட் மாற்றானாலும் நமக்கு ஆட்சியாளர்கள் யாரும் நம்மளோட சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா ஆட்சியலர் அந்த அளவுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அதிகாரிகள் தான் நமக்கு வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க ஒரு ஐஏஎஸ் லெவலில் உள்ள அதிகாரி தான் நமக்கு வந்து ச நம்மளோட சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க வந்து மாற மாட்டாங்கல்ல அவங்க ஏடிஎம்கே பீரியடாக இருந்தாலும் டிஎம்கே பீரியடாக இருந்தாலும் அதிகாரிகள் சேமாக அவங்க அவங்க அதிகாரிகள் தானே ஸோ அவங்க தானே ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க இப்போ இப்போ நானும் ஆட்சி மாறினோன்னே அதிகாரிகளும் மாறமாட்டாங்கல்ல ஏடிஎம்கே பீரியடில் இவங்க தான் இருக்கணும் டிஎம்கேபிஎடில் இவங்க தான் இருக்கணும் அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல ஸோ அதிகாரிகள் ஃப்ரேம் பண்ணதுனால அதே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது இல்லாமல் வந்துட்டு பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் இப்போவே வந்து கிளாஸஸ் இப்போ இல்லை ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடிந்தே கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்கெல்லாம் என்ன தைரியத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி சிலபஸ் இது இல்லை அப்படின்னா எப்படி வந்து அவங்க நடத்துவாங்க நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட ஆள் ஸோ நமக்கு வந்து பெரிய லெவலில் டிஆர்பி கூட தொடர்பு இருக்காது நமக்கு எதுவுமே உள்ளே நடக்கிற விஷயங்கள் தெரியாது ஆனால் இந்த பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் இவங்களுக்குலாம் கட்டாயம் வந்துட்டு இந்த கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறாங்கல்ல அவங்களுக்குலாம் வந்து உள்ளே வந்து தொடர்பு ஆள் இருப்பாங்க இந்த மாதம் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றது அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கே இன்ஃபர்மேஷன் போயிடும் ஸோ அவங்க வந்து இப்படி சிலபஸ் மாறுது அப்படின்னு நினச்சாங்கன்னா கட்டாயம் நடத்த மாட்டாங்கல்ல ஏன்னா மாறக்கூடிய ஒரு சிலபஸை நடத்துகிறது வந்து அவங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தானே அடுத்து இன்னொரு தடவை சிலபஸ் மாறுது அப்படின்னா இன்னொரு தடவை நடத்தணும்ல அவங்களுக்கு மணி வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு நிறைய வேஸ்ட் இல்லையா ஸோ அவங்க வந்து தைரியமாக நடத்துகிறாங்கன்னா சிலபஸ் வந்து நூறுக்கு நூறு சதவீதம் இதுவே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இதுக்கு மேலேயும் நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க நம்பலை அப்படின்னா உங்களோட வேலை வாய்ப்பை நீங்களே இழந்துக்கிறீங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் இவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே எந்த இடத்துலையுமே எக்ஸாம் இல்லை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணவே இல்லை எக்ஸாம் இருக்குன்றதை இன்டைரெக்டாக நிறைய இடங்களில் பதிவு பண்ணாங்க இப்போ வந்துட்டு நமக்கு ஆனுவல் பிளானரும் வெளியிட்டுட்டாங்க ஸோ வந்துட்டு நமக்கு எக்ஸாம் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமே தவிர இனியும் வந்து எந்த மாற்றமும் ஏற்படுறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு கிடையாது அதனால் ஐசோலேஷன் ஆகாமல் நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறதுக்கான வழிதான் புத்திசாலித்தனம் அதை தாண்டி வந்து மற்றவங்க எதுவும் சொல்கிறாங்க ஏதாவது நடக்கும் மிராக்கல் அப்படிலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளாம் நம்மளே ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் ஒரு ஒரு காரணங்கள்லாம் நம்ம தேடிகிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து கட்டாயம் வந்து இது வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் கிடச்சிருக்க வாய்ப்பு இதையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா இதுதான் கடைசி வாய்ப்பு இதை விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அரசு வேலை வாங்குறதுக்கு வந்து அதனால் என்ன பொறுத்தளவு படிக்கிறது புத்திசாலித்தனம் அதை தாண்டி வந்து நம்ம வேற ஏதாவது நம்ம மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா வெப்சைட்டில் சிலபஸ் போடலை சிலபஸ் வந்து மாறும் இது கடந்த ஆட்சியில் சிலபஸ் கொண்டு வந்த சிலபஸ் இந்த மாதிரியெல்லாம் தேவையற்ற கொஸ்டின்ஸை நம்ம உள்ளே கொண்டு போனோம்னா நம்மளோட டைம் தான் வேஸ்ட் ஆகும் அதனால நம்மளோட விலையை நம்ம இழந்துக்கிட்டே இருப்போம்னு அர்த்தம் இருக்க டைமை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா டைம் வந்து நாலு மாதம் இருக்க மாதிரி தெரியும் ஆனால் வந்து கடை கடை கடைன்னு ஓடிடும் அது நம்ம புக்கை எடுத்தோம்னா நல்லது கேட்டது எல்லாமே வரும் அதனால் வந்து இருக்க டைமை பயன்படுத்திக்கோங்க பேப்பர் ஒன்னை பொறுத்தளவு சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் சிக்ஸ்துந்த ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்க நம்ம பிலோ ஃபைவ்லாம் கேட்டால் நமக்கு புக்கை பார்த்துருக்க மாட்டோம் அதனால் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா